கல்கி. இவரை பற்றி சொல்லணும்னா சாமானிய மக்களை கூட தன்னுடைய எழுத்து திறமையால அந்த கதை காலத்துக்கு கொண்டு போயிருவார். அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன நடக்கும் என்கிற கியூரியாசிட்டியோட கதையை தொடரவும் செய்வார், முடிக்கவும் செய்வார். 1930 விகடன் பத்திரிகையில ஏட்டுக்கு போற்றி என்ற தலைப்பில் தன்னுடைய முதல் படைப்பை எழுதினார். சில படங்களுக்கு கதை வசனமும் எழுதினார். 1941 கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பிச்சு கல்கி எழுதின பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் என்கிற படைப்பு மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றது. அடுத்து 1950 அக்டோபர் 29 கல்கி தனது கைவண்ணத்தில் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தொடரை எழுத ஆரம்பித்தார். 1954 மே 16 வரை எழுதினார். சோழர்களின் வரலாற்றையும் பெருமையும் கூறும் இந்த படைப்பு படிப்பவர்களை காலச்சக்கரமின்றி 1000 ஆண்டுகள் கடத்தி கொண்டு போயிருந்தார்.